வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் 2024-25 ஆண்டுக்கான 2வது யூனிட் பருப்பொருள் மற்றும் மூலப்பொருட்கள் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருட்கள் முதல் எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, திட பொருட்களை டிக் செய்க. இப்போ வந்து ஏற்கனவே கடந்த ஆண்டு திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் மேலோட்டமாக படிச்சிருப்பீங்க. அதுக்கான அதை ரீகால் பண்ணுறோம், அதுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ். இப்போ திடப்பொருட்கள் எது அப்படின்னா, மரம், அந்த தொப்பி, வாழைப்பழம், கடிகாரம், அந்த லாலிபாப் மிட்டாய், சைக்கிள், இதையெல்லாம் நம்ம டிக் பண்ணிக்கிடுவோம். அடுத்து குழுவில் பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக. இங்கே பார்த்திங்கன்னா முதல் குழுவில் எல்லாமே திடப்பொருட்களாக இருக்குது, இந்த காற்று மட்டும்தான் வாயு பொருள், அதனால் வட்டமிட்டுருக்குதோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எல்லாமே திரவப்பொருள், இங்கே மழை சாரி திடப்பொருளாக இருக்குது, மழை மட்டும்தான் திரவப்பொருள், அதனால் நீர், அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இங்கே எல்லாமே திரவப்பொருள், ஆனால் கல் வந்து ஒரு திடப்பொருள்ங்கிறனால கல்லை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே வாகன புகை, மேசை, கதவு, நீராவி, பால் புகை, தேநீர், பூட்டு, பழச்சாறு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இதில் திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்தணும், சார்ட் அவுட் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து கதையினை படித்து கோடிட்டு இடங்களை நிரப்புக. கதையை நல்லா 2 முறை 3 முறை வாசிச்சுருங்க குட்டீஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த கேள்விகளுக்கு அந்த கோடிட்டு இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒருவேளை கதையை வாசித்தா வீடியோ லென்த்தாக போகுங்கிறனால வாசிக்கலை. இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த கதையில் இருக்கிற திடப்பொருள் மரக்கட்டை, மரங்கள், பந்து, இட்லி. திரவப்பொருள் பழச்சாறு, நீர், தேநீர், மழை. வாயு பொருள் புகை, காற்று. இந்த ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை நீங்கள் இன்னும் வாசிக்கும் பொழுது வேறு ஏதாவது வாயு பொருள் இருந்தால் கூட எழுதிக்கோங்க. அடுத்து இழைகள். முதல்ல இருக்கிற படத்துக்கு சணல் இலை, 2வது அது பருத்தி இழை, 3வது தேங்காய் நார். இங்கே பாருங்கள், பருத்தி துணியாக மாறும் செயல்முறை. இங்கே வந்து ஒரு விளக்கப்படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல பருத்தி பந்துகள், அப்புறம் விதை நீக்குதல், பருத்தி இலைகள், பஞ்சு, நூற்றல், நூல்கள், பின்னுதல் அல்லது நெய்தல், அடுத்து துணி. இங்கேயும் ஒரு அழகான பேராகிராஃப், மாமா விட்டு திருமணம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபை ரொம்ப கவனமாக வாசிக்கணும். இங்கே இதை வாசித்தோம்னா அடுத்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு நம்ம சரியான விடை எழுதிடலாம். வள்ளி பார்த்த இயற்கை இலைகளையும் செயற்கை இலைகளையும் வகைப்படுத்துக. வள்ளி வந்து தன்னுடைய மாமா வீட்டு திருமணத்துக்கு பட்டாடை உடுத்தி போகிறாங்க. அங்கே என்னெல்லாம் பார்த்தாங்க அதை வந்து அவங்க வந்து வகைப்படுத்தணும். இயற்கை இலைகள் என்ன, செயற்கை இலைகள் என்னன்னு நம்ம வகைப்படுத்தணும். இந்த பேராகிராஃபில் இருக்கிற இயற்கை இலைகள் சணல் கயிறு, தேங்காய் நார், பருத்தி ஆடை, சணல் பை. செயற்கை இலைகள் பட்டாடை, நைலான் கயிறு. அடுத்ததாக மிதத்தல். இங்கே மிதக்கும் பொருட்களுக்கு மீ என்றும் மூழ்கும் பொருட்களுக்கு மூ என்றும் வட்டத்தில் எழுதுகன்னு போட்டிருக்காங்க. இல்ல, கப்பல் மிதக்கும், பலூன் மிதக்கும், மரக்கட்டை மிதக்கும், இலை மிதக்கும். இங்கே வந்து நம்ம சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்களே டயர் போல், அது காற்றடைச்சதுனால மிதக்கும். அடுத்து கல் மூழ்கும். இங்கே கரையும் பொருட்களுக்கு மஞ்சள் வண்ணமும், மஞ்சள் வண்ணமும், கரையாத பொருட்களுக்கு அந்த ப்ரௌன் கலரும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்கரை, கற்கண்டு, உப்பு இந்த மூன்றும் கரையும், அதனால் மஞ்சள் கொடுத்துருக்கோம். மீதி மூன்றும் அரிசி, மரத்தூள். அடுத்து இருக்குது, அது வந்து கலர் பண்ணனால தெரில, அதனால் கலர் பண்ணலை. மீதி மூணுக்கும் ப்ரௌன் கலர் கொடுத்துருங்க. இப்போ நீரில் முழுமையாக கலக்கும் பொருட்களை வட்டமிடுங்க. இதெல்லாம் முழுமையாக கலக்கும் பொருட்கள் நான் வண்ணமிட்டிருக்கிறேன், நீங்கள் வட்டம் போட்டுக்கோங்க. எலுமிச்சைச்சாறு, வினிகர், பால், இது எல்லாமே நீரில் முழுமையாக கலக்கும். நானே செய்வேன். படத்தில் காட்டப்பட்டுள்ள பொருள் இந்த சேரில், இது வந்து திடப்பொருள், அதனால் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக இருக்கும். அடுத்து அகில அவள் தோழிக்கு தாவர இலைகளான பொருட்களை கொடுத்தால் அவள் கீழ்கணோட்டுள் எவற்றை கொடுத்திருப்பான்னா சணல் பை. இங்கே பருத்தியில் இருந்து கிடைப்பது இந்த ஃப்ராக், அதாவது காட்டன் ஃப்ராக்னு சொல்லுவோம்லையே, பருத்தி ஃப்ராக். தவறான இணை எதுன்னா நைலான் கம்பளி போர்வை. நாணயம் நீரில் மூழ்க காரணம் என்ன அப்படின்னா, நாணயத்தின் அடர்த்தி நீரின் மேல்நோக்கு விசையை விட அதிகமாக இருப்பதனால் இருத்தல். மிதக்கும் பொருட்களை மட்டும் கொண்ட குழு என்னென்னா, பென்சில், இறகு, ஐஸ் கட்டி, ஐஸ் கியூப்ஸ், அதுவும் மிதக்கும். நீரில் கரையாத பொருட்களை மட்டும் கொண்ட குழுனா, அந்த மூணுலேயுமே எதுவுமே நீரில் கரையாதது எதுனா, கல், மரத்தூள், ஆணி.
இப்போ சரியா தவறா திரவ பொருள் அழுத்தத்திற்கு உட்படாது, அதாவது திரவ பொருள் அழுத்த முடியும் நம்ம அழுத்த முடியாதுன்னு போட்டிருக்காங்க, நல்லா தவறு. வாயு பொருள் நன்கு அழுத்தத்திற்கு உட்படும், சரி. இங்கே பத்தியை பிடித்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பத்தியில் இருக்கிற திட திரவ வாயு பொருட்களை எடுத்து எழுதணும். அதில் இருக்கிற திடப்பொருட்கள் உப்பு, குடை, பருப்பு, சர்க்கரை. திரவ பொருள் பால், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், தேநீர், மழை. வாயு பொருள் காற்று, நீராவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.